ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்மாம் போர்ட்ஃபோலியோ. எலின் எலக்ட்ரானிக்ஸ் லாஸ்ட் இயர் டிசம்பரில் தான் லிஸ்ட் ஆச்சு. ஐபிஓ ப்ரைஸாக அரௌண்டு 247 வந்தாங்க, இப்போ அரௌண்டு 150 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 50% டவுனில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எலின் எலக்ட்ரானிக்ஸோட ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். எலின் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லீடிங் பிராண்ட், மேஜர் பிராண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கு. லைட்டிங், ஃபேன்ஸ் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. இவர்களுடைய கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மேஜர் பிராண்ட்ஸ் தான், ஃபிலிப்ஸ், போஸ், பானாசோனிக், உஷா, ஹேவல்ஸ் இது மாதிரி. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கேப் 745 crore. ஸோ ரொம்ப சின்ன கம்பெனி. ஸ்டாக் பிஇ அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியாக தான் இருக்காங்க, 23.4 இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கடன் அப்படின்னு பார்த்தோன்னா 0.36 டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. ஸோ கடனும் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஐபிஓ வந்த டைமில் இருந்த ஹோல்டிங் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எஃப்ஐஐஸ் தான் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, டிஏஐஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஏஐஸ்லேயே பார்த்தீங்கன்னா மெயினாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் அவர்களுடைய ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஸோ பப்ளிக் கிட்டேருந்தும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் குறைஞ்சிருக்கு அப்படின்றது ப்ளஸ் சைனாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டிஏஐஸ் கிட்ட தான் நிறைய டேட்டாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அவர்கள் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சம்திங் கம்பெனியில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்மளை மாதிரி பப்ளிக்கு அவ்வளோக்கா அவேர்னஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப லேட்டாகி தான் வரும். ஸோ அதனால் பப்ளிக் ஹோல்டிங் ரெடியூசிங், டிஏஐஸ் இன்க்ரீஸிங் அப்படின்றது ப்ளஸ் சைன் தான் இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். இப்போ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ, எபிட்டா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாமே டீ க்ரோத் தான் ஆகியிருக்கு. பட் நெக்ஸ்ட் இயரில் டார்கெட்டை வந்து 30% ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுவோன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எபிட்டா 7%ல் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டோட பிஎல்ஐ ஸ்கீம் வந்து லைட்டிங் பிஸ்னஸில் ரெவன்யூ க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு ப்ளஸ் சைனாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி. இன்னும் ஒரு 1 or 2 quarters வந்து வெயிட் பண்ணி பார்க்கறது நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சப்போஸ் நான் வந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் 1 or 2 quarters, இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் லிஸ்ட் ஆகி 1 year வரைக்குமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஐபிஓ வந்த டைமில் ஃப்ரெஷ் இஷ்யூ அமௌண்ட் வந்து இந்த கம்பெனி 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ரெஷ் இஷ்யூ யூஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட் பண்ணது வந்து எக்ஸ்பெக்டிங் ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஒரு 2024 இன்டர்இம்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் இருந்தும் நிறைய வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிது அப்படின்னா இனி வரப்போகிற குவார்ட்டர்ஸில் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஐபிஓ ஷேரை வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுவேன். ஃப்ரெஷ் பை இப்போ பண்ணலாமா அப்படின்னா டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் சோனில் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் பை வந்து நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். சப்போஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் எனக்கு தேவையில்லாத அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஆவரேஜ் பண்ணுறத வேணால் நான் கன்சிடர் பண்ணுவேன். இது என்னுடைய ஓன் அனாலிசிஸ் தான். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் வேறு கம்பெனி, வேறு ஐபிஓ வந்த கம்பெனி பற்றிய டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த அனாலிசிஸ் தப்பாகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்களோட டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 100 தோட லிங்க் இருக்கும், அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.